See you for live mode. அட லலி கைஸ், நான் தான் உங்கள் எல்லால். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான். அதுவும் நாலு கேரக்டரை வச்சு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, நீங்களே பார்க்குறீங்க செண்டோஸால் இருந்து நம்ம ஜோன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம தலைவர் லாஸ்ட் ஜோனுக்கும் முன்னாடி ஜோன் தான் உள்ளே என்ட்ரியாவாம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறது அந்த வீடியோ தான், செண்டோஸால் இருப்பார் தலைவர். ஓகேவா, ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானுக்கு தான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, என்னென்ன கேரக்டர்னு சொல்லிட்டு நான் வர வர கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா, இந்த நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த எல்லா கேரக்டரும் வந்து நம்ம ஜாய்ட்டை தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஜாய் ஐடியில் தான் ரெக்கார்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம இந்த மேட்ச்சு எலிமினேட் ஆகி நம்மளோட ஜாய் ஐடியில் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா கைஸ், ஓகே, தலைவன் எவ்வளோ நேரம் ஜோனுக்குள்ளேயே சேவ் ஆகி இருக்கான்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி நான் எல்லாத்தையும் உங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். டீமில் மூணு பேருமே அட்டாக்ல இருக்கணும், அதாவது நாலு பேருமே அட்டாக் பிளேயராக இருக்கணும். அதில் ஒருத்தர் சர்வே பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும். ஓகேவா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிமெட் ஆகி நான் ஜாயை பார்க்குறதுனால நான் வந்து எலிமெட் ஆகிருக்கேன். இல்லைன்னா நானும் வந்து அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளாக நானும் விளாண்டுட்டுருப்பேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரே ஒரு ஸ்குவாட் வந்தால் நீட்டாக முடிக்கிறாங்க வேறு லெவலில். ஓகே கைஸ், என்னடா என்னென்ன கேரக்டர் எதை வச்சு சர்வே பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்துடலான்னு நினைக்கிறேன். நீங்களும் அதுக்கு தான் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரி, ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவங்க ரெண்டு பேரும் நீட்டாக முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு லைஃப் குறையவே குறையாது. என்னென்ன கேரக்டர்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வரேன் இடையில. ஓகேவா, அப்படின்னாதாயா நீங்கள் பார்ப்பீங்க ஃபுல் வீடியோ, அதுக்கு தாயா. ஓகேவா, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எதாக இருந்தாலும் ஒரு ஃபன்னாக கொண்டுட்டு போய் ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா தலையை வந்து சுற்றிகிட்டே இருப்பாப்புல, கடைசியில் வண்டியில் ஏறினோன்னே தலையனுக்கு ஃபுல் லைஃப் இருக்கும். கடைசி வர ஜோனுக்குள்ளேயே இருப்பான். லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, புயா கெத்த அடிப்போம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பிளேயராகவும் இருக்கணும், நார்மலாக சர்வே பண்ணுற ஸ்குவாடாகவும் இருக்கணும். அப்படின்றதுனா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும், அதாவது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவாக இது இருக்கும் அப்படி நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் ரெண்டு பேரும் நீட்டாக இங்கே நின்று ஆடிட்டு இருக்காங்க. இதே நான் எலிமெண்ட் ஆகலைன்னா நானும் இவங்களோட நின்று ஒரு ஸ்குவாட முடிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பேன். உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி தலைவனை வந்து நான், அதாவது நான் எலிமெண்ட் ஆகிட்டு தலைவனை வந்து ஸ்பெட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தலைவன் கரெக்டாக லூட்லாம் அடித்து மெடிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம டீம் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்குள்ளே நீ வந்து மார்க் பண்ணி நீ வந்து க்ளோவாலாம் ஃபஸ்ட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் மட்டும் நம்ம சொல்லிடுவோம். அவங்களும் வந்து வச்சுருவாங்க, நம்மளால் போய் எடுத்துக்குவாப்பில். இந்த மாதிரி தான் கைஸ் நீட்டாக பேசி நல்லா விளையாடணும். ஓகேவா, நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன கன்று யூஸ் பண்ணணும் அதுன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ஸ்குவாட்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் ஃபஸ்ட்டு கேரக்டரை பார்த்துடலாம். ஓகே கைஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேரக்டர் தான். இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன், காரில் வந்து வேறு லெவலில் ஒரு சர்வே பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கே இது ஒரு வேறு லெவலான ஒரு டிப்ஸாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா டீமில் ஒரு ஆள் வச்சுருந்தாலே நமக்கு வந்து லைஃப் செம்மையாக ஏறும். அதில் ஃபஸ்ட்டு கேரக்டராக இதை வச்சுக்கோங்க. ஓகேவா, இதனால தான் தம்பி கொஞ்சம் ரொம்ப உயிர் பிழைச்சிட்டு இருக்காங்களோ. ஃபஸ்ட்டு ஜோனுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு டிப்ஸாக, ஃபஸ்ட்டு செகண்ட் ஜோனுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜாய் மீதி இருக்க ரெண்டு கேரக்டர் வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ணவே இல்லை, பாதி தான் பண்ணியிருக்கான். ஓகேவா, நாலு தான் பண்ணியிருக்கான், அதுலேயும் வேறு லெவலில் லாஸ்ட் ஜோன் வர போக முடியுது. லாஸ்ட் ஜோனுக்கு முந்தின ஜோன் வர போக முடியுது, அதை ஃபுல் மேக்ஸ் பண்ணாதான் நீங்களே யோசித்துக்கோங்க. ஓகேவா, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் ரெண்டு பேர் நீட்டாக அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தலைவனும் வேறு லெவலில் சர்வே பண்ணிகிட்டு இருக்கான். இதோட செகண்ட் கேரக்டரோட ஸ்கில்லை நம்ம காமிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ், செகண்ட் கேரக்டர் எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகுது, இந்த கேரக்டர் எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கேட் வந்து நீங்கள் வந்து ஒரு மெடிக்கேட் போடுறதுக்குள்ளே நான் மூணு மெடிக்கேட் போட்டுருவேன். அதுக்கு தான் இந்த கேரக்டர் வேறு லெவலில் யூஸ் ஆகும். இது வந்து நார்மலாக சர்வே பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும், நீ அட்டாக்ல ஆடிட்டு இருக்கும் போதும் வேறு லெவலில் யூஸ் ஆகும். தம்பி வந்து டேய் அவனுக்கு நூறு லைஃப் குறைச்சுண்டான்னு சொல்லிட்டு வருவான், வேமா ஏறுவான். நம்ம அதுக்குள்ளே ரெண்டு மெடிக்கேட் போட்டு உட்காந்து ஃபுல் லைஃப்பை வச்சுருப்போம். ஓகேவா, உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே யோசிங்க, என்னடா இப்போ தான் இவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன், எப்படா அதுக்குள்ளேயும் வந்து லைஃப் போட்டான், எப்படா ஹேக் பண்ணுறானா அப்படின்ட்டு எல்லாத்தையும் தோணும்ல. அது வேறு எதுவும் இல்லை, இந்த கேரக்டர் தான். ஒரு ஒரு செகண்டில் ஒரு மெடிக்கேட் போட்டுடலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கும். ஓகேவா, அந்த ஒரு செகண்டில் போட்டுறான்ல, ஒரு செகண்டில் அவனுக்கு வந்து எவ்வளோ நூறு ஹெச்பி ஏறும். ஓகேவா, எப்படி ப்ரோ சொல்கிறேன், என்ன ப்ரோ சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான கேரக்டர் அடுத்து வருது, நீங்களே பாருங்கள். ஓகேவா, என்ன கேரக்டர்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
சொல்லணுமா? ஏன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோ இருக்கே, 5 நிமிஷத்துலேயே சொல்லிட்டோம்னா நீங்கள் வந்து ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? சரி ஓகே பரவாயில்ல, நம்ம பயபுல சென்டோசாவில் முக்கிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்குறதுல தப்பு இல்லை, அதாவது அந்த கேரக்டரை நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஓகேவா? ஏற்கனவே எனக்கு தெரியும்டா நாயே அப்படின்னீங்கன்னா எதுவும் தப்பாக எடுத்துக்காம தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணினாலும் நல்லாயிருக்கும். ஓகே கா, ஸ்டார் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, வாங்க போயிடலாம். ஓகே கைஸ், தேர்ட் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தான். என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்கு யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிக்கேட் வந்து எக்ஸ்ட்ரா லைஃப் ஏறும், அதாவது ஒரு 50 ஏறுற இடத்துல ஒரு 70-80 ஏறும். ஓகேவா? 100 கூட ஏறும் நினைக்கிறேன், ஃபுல் மேக்ஸ் பண்ணோம்னா 100 ஏறும். ஓகேவா? இதனால தான் இதுவும் அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு தான் வேகமாக மெடிக்கேட் போட்டு நம்மளை வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகேவா? இந்த சீசன் ரேங்க் புஷ் பண்ணுறவங்க எல்லாருமே கேரக்டரை வெறித்தனமாக வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து புஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? முடிஞ்சளவு ஷார்ட் ரேஞ்ச் ஏறி ஆடிடவே ஆடிடாதீங்க, லாங் ரேஞ்ச் ஆடுறது தான் உங்களுக்கு சேஃப்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த சீசன் ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இன்னும் ஒரு கேரக்டர் தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது, அதை கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம தலைவனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ரேங்க் புஷ் பண்ணிட்டுருச்சு, ஐயோ எவ்வளோ நேரம் ஜோனுக்குள்ளேயே உட்காந்து வேற லெவலில் ஒரு சர்வே பண்ணிகிட்ருக்கான் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம டீம்மேட் 2 பேர் நீட்டாக அட்டாக் ஆடி நீட்டாக சர்வே பண்ணி நீட்டாக அவங்களும் ஒரு சைடு ஆடிட்டுருக்காங்க, நம்ம டீம்மேட்லேயும் ஒரு ஆள் வந்து வெளியில் இருக்கார். இந்த மாதிரி தான் உண்மையிலே சொன்னால் டாப் 1 பிளேயரு இந்த ரீஜன் டாப் 1 இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது, நானும் பார்த்துருக்கேன். ஓகேவா? என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆளை வெளியில் ஜோனுக்குள்ளே சர்வே பண்ண விட்டுட்டு மீதி 3 பேருமே உள்ளே அட்டாக் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா சர்வே பண்ணி நீட்டாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேக்கர் இந்த மாதிரி வருவாங்களே அப்போலாம் இந்த கேரக்டர் வந்து இந்த நாலு கேரக்டரும் வேறு லெவலில் யூஸ் ஆகும். நீங்கள் லாஸ்ட் வர நீட்டாக தம்பியே நீட்டாக ஹேக்கர் வந்து நீட்டாக எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு கா வயசில் ஒரு ஆள் மட்டும் இருப்பேன், கண்டிப்பாக நம்மளும் போய் அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். போய் நீட்டாக போய் அடி வாங்கிட்டு அண்ணே ரொம்ப நன்றிண்ணே ஏதோ லாஸ்ட் வர வந்தோம்னு சொல்லிட்டு இந்த நாலு கேரக்டர் வச்சு நீட்டாக வந்துடலாம். ஓகே வகேஷ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் எங்கே போயிட்டுருக்கானா, நம்ம டீமேட் வந்து மெடிக்கேட் போட்டிருக்காங்க, அதை போய் சேவ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு லாஸ்ட் ஜோன் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஜோன் சிங்க் ஆகிருச்சு, நம்ம தலைவனுக்கு லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஜோன் முடிய போது, அதை லாஸ்ட் ஜோனுக்கும் இன்னும் ஒரு 2 ஜோன் தான் இருக்குது, நீட்டாக முடிச்சிருப்போம். ஓகேவா? ஓகே கேஸ், லாஸ்ட் ஒரே ஒரு கேரக்டர் இருக்குல்ல அதே அனௌன்ஸ் பண்ணிடலாமா, ஏன்னா 7 நிமிஷம் வந்துருச்சு, இது வர எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே வாங்க அந்த கேரக்டரையும் பார்த்துடலாம். ஓகே கேஸ், 4வது கேரக்டராக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் வந்து கெத்தாக நிற்கிறாங்க. என்ன எதுக்கு ப்ரோ இதுவும் பார்த்தீங்கன்னா தலையை வந்து மேக்ஸ் லெவல் கொடுத்துருக்க மாட்டான், இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜோனில் வந்து நமக்கு வந்து கம்மியாக டேமேஜ் ஆகும். ஓகேவா கேஸ், ரொம்பவும் கம்மியாக டேமேஜ் ஆகும், அதுக்காண்டி தான் இந்த ஒரு கேரக்டர் இது இருக்கிறனால தான், இது இருக்கிறனால நம்ம லாஸ்ட் ஜோன் வர கொஞ்சம் உள்ளே பொழைச்சிருக்க முடியும். ஓகேவா கேஸ், இதே இது மேக்ஸ் லெவல் போட்டிருந்தானா கண்டிப்பாக லாஸ்ட் ஜோன் தான் உள்ளே வர மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தலையை வந்து சரி ஓகே மேக்ஸ் லெவல் போட முடியாத ஒரு காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரமாக லாஸ்ட் ஜோனுக்கு முந்தின ஜோன் வந்து உள்ளே போக சொல்லியிருப்பேன், ஏன்னா எலிமெண்ட்டை என்ன போச்சுடா கண்டென்ட் கண்டிப்பாக கரெக்டாக கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே போய் நீட்டாக புயா அடிச்சிருவோம். நீங்களே பார்த்தீங்கன்னா அலைவு உங்களுக்கே தெரியுதா, 6 பேர் தான் இருக்கா, நம்ம டீமில் 3 பேர், அவங்க டீமில் 3 பேர், அதை ஆப்போசிட்டில் 3 பேர் இருக்காங்க, நீட்டாக போய் புயா அடிச்சுட்டு நீட்டாக வந்துடலாம். பார்த்தீங்கன்னா தம்பியை நீட்டாக நம்ம போட்ட மெடிக்கேட்டை எடுத்து எடுத்துகிட்டு வந்து மெடிக்கேட்டை போட்டுட்ருக்கான் பக்கத்தில் தான் ஜோனா, இதை தான் நீட்டாக ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி நீங்கள் விளாண்டிங்கன்னா இந்த 4 கேரக்டரே ஒரு பெஸ்ட்டான கேரக்டராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ மொக்கையாக இருக்குது ப்ரோ அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்டா மொக்கையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ண சொல்கிறேன், நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ண சொல்கிறேன், ஏதோ உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் தெரியும்ல இந்த மாதிரி வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த 4 கேரக்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் அடிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி விளாட போகிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்மள்ட வந்து அமௌண்ட் இல்லை, டைமண்ட் இல்லை, அந்த கேரக்டரும் நம்மள்ட இல்லை, அதனால் நாங்கள் புஷ் பண்ண போகிறதும் இல்லை. இந்த மாதிரி புஷ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? நான் ஏன்னா நம்ம 4 எங்கள் டீமில் 4 பேருமே அவ்வளோ டாப்அப் போய் கிடையாது. ஓகேவா? ஓ இப்போ தான் ஒருத்தர் வந்து ஐடி புதுசாக வாங்கி அமௌண்ட்டே இல்லாமல் உட்காந்துருக்காப்புல, அதனால் சரி பரவாயில்ல நம்ம நார்மலாகவே புஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா பார்க்கலாம் எப்படின்னு தெரில, யாராவது டீமில் யாராச்சும் வச்சுருந்தாலும் நல்லது தான், உங்கள் டீமில் யாராச்சும் வச்சுருந்தாலும் நல்லது தான், நான் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா கைஸ், இந்த 4 கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்காவது கொண்டு நான் வந்து அந்த கேரக்டர் என்ட இல்லாதனால நான் இந்த மாதிரி புஷ் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன், ஆனால் கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டருங்கிறது வந்து நான் அடித்து வந்து கெத்தாக வந்து நிற்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், வேறு லெவலில் டீம், அதாவது ஐயோ இன்னும் ஒருத்தர் இருக்கானா, ஐயோ சரி ஓகே ஓகே ஓகே, இன்னும் ஒரு ஆள் இருக்காப்புல, நீட்டாக முடிஞ்சு புயா அடிச்சிருப்போம். ஓகே கைஸ், இந்த சீசன் யார் யார் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறேன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னென்ன கன்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் சே
கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது என்னடா உளறிட்டே இருக்காது பார்த்தீங்கன்னா, நேற்றே நான் சொல்லியிருப்பேன் கொள்ளைக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க, அது இன்ன வர முடியல. அடுத்து நெக்ஸ்ட் கொள்ளைக்கு போயிடுச்சு, அதனால நான் அதுக்கு அந்த வேலைக்கு வேறு நான் போகணும் திருப்பி. ஓகே காய்ஸ், நான் அந்த வேலையை பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே காய்ஸ், லவ் யூ காய்ஸ், லவ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓய் காய்ஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ காய்ஸ், லவ் யூ ஆல். கண்டிப்பாக எல்லோரும் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நான் லாஸ்ட் நாளும் ஏழாம் தேதியும் கண்டு வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா, ஓய் காய்ஸ், லவ் யூ காய்ஸ், பாய், லவ் யூ காய்ஸ், பாய்.